லேண்ட் மார்ட்ல இருந்து ஷெமிக் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா செங்கலை பற்றி பேச போகிறோம். இந்த செங்கல் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு பில்டிங் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அண்டு ரா மெட்டீரியல் செங்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கலவை அண்ட் வந்து பிளாஸ்டரிங்கு லேபர்ஸு இதில் எல்லாமே நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் இருக்கும், கொண்டு ஒரு ஃபினிஷிங்காகவும் நமக்கு கிடைக்கும். அது எந்த மாதிரி நம்ம செங்கல் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். களிமண்ணையும் செம்மண்ணையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு செங்கலாக நம்ம தயார் பண்ணுறாங்க. அண்ட் தயார் பண்ணும்போது என்னென்ன தப்பு நடக்குது, என்னென்ன இருந்தால் நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு செங்கல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சைஸை மெயினாக டெஸ்ட் பண்ணிக்கிங்க. சைஸை ஏன் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 செங்கல் பிடிக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு 1000 அதிகமான செங்கல் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படி செங்கல் அதிகமாக பிடிக்கிறதுனால உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் ஒரு செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிற மட்டும் இது குறையாமல் 1 mm 1.5 mm எல்லாம் நேச்சுரலாக இருக்கிறது பாக்ஸ் சைஸ் பொறுத்து. அண்ட் இந்த அகலம் வந்து 4 inches இருக்கணும், ஹைட் வந்து 3 inches இருக்கணும். இதுதான் ப்ராப்பரான சைஸ் செங்கலோட ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்னு சொல்லலாம். செங்கலோட கலர் எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு விதமான கல் என் கையில் இருக்குது. ஒன்று ஸ்மோக்கான கல், இன்னொன்று ஆர்டராக ஈவனாக கரெக்டாக வெந்த கல். களிமண்ணையும் மிக்ஸ் செம்மண்ணையும் மிக்ஸ் பண்ண நமக்கு எந்த கலர் கிடைக்கணுமோ அந்த கலர் தான் இருக்கும். ஓவர் ரெட்டாக இருந்தால் செம்மண் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கலரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்மோக் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸ்மோக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வெந்த கல், பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அடித்த கல். இந்த கல் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடஞ்சிருக்கு பற்றி பார்த்திங்கன்னா இதுதான் ரீசன், கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மோக் ஆன கல்ல நீங்கள் தேர்வு பண்ணாதீங்க. கிளாப் டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டு செங்கலுக்கு உண்டான கிளாப் டெஸ்ட், இந்த ரெண்டு செங்கல் நல்லா வெந்திருக்கா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்னு இதை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மெட்டல் சவுண்டு கேட்குறது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் சவுண்டு கேட்கணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த செங்கல் நம்மகிட்ட இருக்குது. இந்த செங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செங்கல் நம்ம சாம்பிள் பண்ணுவோம். இது குவாலிட்டி இல்லாத செங்கல்லே வைங்களேன், இந்த குவாலிட்டி இல்லாத செங்கல் 4 ஃபீட் வந்து நம்ம போடுறோம். இது பிரேக் ஆச்சு அப்படின்னா குவாலிட்டி இல்லாத செங்கல். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போட செங்கல் வந்து உடஞ்சிருச்சு, அதை ட்ராப் டெஸ்ட்டில் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. நம்ம அடுத்த செங்கல் போட போகிறோம். இந்த செங்கல் உடையுதா இல்லை குவாலிட்டியான செங்கலாங்கிறது இப்போ பார்க்குறோம் நம்ம. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு செங்கல் நல்ல செங்கலாக இருக்குது, இன்னொரு செங்கல் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பர்ஃபெக்டான செங்கலை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற கல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மணலாக இருக்கணும். உள்ளே கல் வெள்ளை கலர் சுக்கான்பாங்க, ஒரு சுக்கான் கல், பெருசாக இல்லை. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அது தெரியறக்காக தான் உடச்சி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை கலர் கல் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த செங்கல் வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கே பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வால் வந்து கிராக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற வெள்ளைக்கல் சுக்கான் வர கல்லை நீங்கள் தவிர்த்துருக்கிறது ரொம்ப நல்லது. செங்கல் நீங்கள் லோடு வருது அப்படின்னா குவான்டிட்டி மெயினாக செக் பண்ணிக்கிங்க. இப்போ 6000 கல்லுன்னு சொல்லிட்டு 5500 கல் நீங்கள் இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஈவனாக ஒரு 10 செங்கல் எடுக்கிறாங்கன்னா கீழே 10 செங்கல் எடுக்கிறாங்களா, லென்த்துக்கு ஒரு 50 செங்கல் எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி செங்கல் அடுக்க சொல்லுங்கள். அண்ட் அது இல்லாமல் இடையில சென்டரில் கேப் இல்லாமல் ஒரே ஈவனாக எடுக்க சொல்லுங்கள். குவான்டிட்டி செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இனிமேல் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டட சம்மந்தப்பட்ட லீகல் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் நமக்கு போட போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதை 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.